ஹரியானா மாநிலம் சுராஜ்கண்டில் இரண்டு நாள் மாநில உள்துறை அமைச்சர்கள் மாநாடு. அமித்ஷா தலைமையில் இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திரமோடி காணொலி மூலம் நாளை பங்கேற்று உரை. சமூக கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிப்பது அவசியம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு குறித்த வழக்கு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை. தமிழகத்தில் நாளை மறுநாள் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. நெதர்லாந்து அணியுடன் இன்று மோதுகிறது இந்தியா.